மெட்டீரியலா? என்ன மெட்டீரியல்? மாப்ள அது ஏதோ ராமு மெட்டீரியலா, அத வாங்க போயிருக்கா மாப்ள. ராமு மெட்டீரியலா? அச்சச்சோ மாப்ள, அது ரா மெட்டீரியல் மாப்ள. நான் சஞ்சீவ் ஆபீஸ்க்கு போக வேண்டாம்னு சொன்னா அவன் மெட்டீரியல் வாங்க பெங்களூர் போயிருக்கானா? ஏ மெட்டீரியல் வாங்க ஆபீஸ்ல வேற ஆளே இல்லையா? அம்மா ஏதாவது முக்கியமான மெட்டீரியலா இருக்கும், அதான் சஞ்சீவே போயிருக்கான், விடுங்கம்மா. மாப்ள இப்பதான் நீ கரெக்டா பேசுற. என்னடா கரெக்ட்? பொண்டாட்டி நேரமாசமா வீட்ல இருக்கா, அவளை பாக்காம ராத்திரி பகல ஆபீஸ் வேலை பாக்குறது கரெக்டா? மா விடுங்கம்மா, எது கோவப்படுறீங்க? போங்க போய் வேலைய பாருங்க. வீட்ல இருக்க எல்லாரும் சஞ்சீவுக்கே சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு என்னமோ இது சரியா படல, அவன் வரட்டும், அவன்கிட்டயே நான் பேசிக்கிறேன். அத்தை அண்ணா சந்தோஷ், நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். சரி அபி. ஆஹா, அந்த பொண்ணு கழுத்துல இருக்கிற செயின் ஒரு 2 பவுன் தேரும் போல இருக்க, அடிச்சிட வேண்டியதான். மங்களானி பவந்து. வாங்கிக்கோங்க. வாங்கோ. சொல்லுங்க, யார் பேருக்கு அர்ச்சனை? என் மாமா பாண்டி பேருக்கு. பாண்டி நாமதேசிய சக குடும்பசிய ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்ய பிராப்திரஸ்து. கடவுளே, நான் ஆசைப்பட்ட மாதிரி என்னையும் என் மாமனையும் சேர்த்து வச்சுட்டேன். என் மாமனும் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு, என் மேல அன்பா இருக்காரு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இனி என் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இன்னைக்கு என் வீட்டுல எனக்கு தாலி பிரிச்சு போட போறாங்க. எனக்கு தாலி பிரிச்சு போடுற சடங்கு நல்லபடியா முடியணும். என் கழுத்துல ஏற புது தாலி நான் சாகுற வரைக்கும் என் கழுத்தை விட்டு இறங்க கூடாது. என் மாமா 100 வருஷம் நல்லா ஆரோக்கியமா வாழணும். சொல்லுங்க, யார் பேருக்கு அர்ச்சனை? அபி சஞ்சீவ். அபி சஞ்சு நாமதேசிய சக குடும்பசிய ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் பிராப்திரஸ்து. சர்வ மங்களானி பவந்து. வரசாமி. வாங்கோ. महा पाव मर्यादा तालिया हलो पोलिस स्टेशन सर इंगे द्रौपदी अम्मन कोयिल திருட்டு போயிடுச்சு சார் ஒரு திருட வந்து நகையெல்லாம் பறிச்சிட்டு ஓட பார்த்தான் சார் அறுத்த தாலியை அந்த பொண்ணு கிட்ட நீ திரும்ப கொடுக்காம உன்னால இங்க இருந்து போக முடியாது ஏய் புடிங்க டேய் குட்ரா ஏய் விடு கத்தியா ஏய் விடுடா விட மாட்டே ஏய் 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 ராதிகோ ராதிகோ பாவியா என்ன அடிச்சோ ஓய்ல வந்து திருடுறான் பாரு தண்டிக்கிறேன் ताली यार दे इंद ताली येन्नोड़ दे नल्ला वेने तिरुना विट्रादींग पुडिच्चु वेच्चींगा கோயில்ல ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க என்னையா பிரச்சனை என்ன பறிச்சு வச்சிட்டான் சார் வரது அந்த திருணை உள்ள புடிச்சு வச்சிராங்க போய் பாருங்க வாயா மா இங்க செயின திருணை யார்மா ஐயா இவன்தான்யா இந்த பொண்ணோட தாலியை பறிச்சிட்டான்யா நாங்கலாம் தடுக்க போனா கட்டி கட்டி மிரட்டறான்யா எங்க அந்த கத்தி அதை எடுத்து கொடுங்கயா இந்தாங்க சார் கான்ஸ்டபிள் உன ஜீப்ல ஏத்து எஸ் சார் ஏய் வாடா மா நான் இவனை ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கிறேன் விசாரணைக்கு தேவைப்பட்டா நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் வரணும் சென்னைக்கு வந்த கொஞ்ச நாள் ஆச்சு சரி இந்தா உன் தாலி ஐயோ ஐயோ அபி என்ன கையில ரத்தம் வருது அது திருடனை பிடிக்கும் போது கத்தி பட்டுச்சு ஐயோ அப்ப வா ஹாஸ்பிடல் போலாம் இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் முத்தழகு மஞ்சள் வச்சா சரியாயிரும் அப்ப இரு अभी कई काटे इव्लो பெரிய காயம் கொஞ்சம் பொறுத்துக்கோ இப்போ வலி பரவாயில்லையா வலிக்கல அபி நீ மட்டும் இல்லனா என் மாமே என் கழுத்துல கட்டின தாலியை அந்த திருடன் திருடிட்டு போயிருப்பான் உன்னாலதான் என் தாலி எனக்கு திரும்ப கிடைச்சது ரொம்ப நன்றி அபி பரவாயில்ல முத்தழகு ஆனா உன்னை இங்க பாப்பனே நான் நினைச்சு கூட பாக்கல முத்தழகு நானும் தான் நான் பாண்டி மாமா அத்தை மாமா எல்லாருமே சென்னைக்கு வந்துட்டோம் என்னையே இத்தனை நாளா பாண்டின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவ அது அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மனசு ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல ஆமா, அதனால தான் முத்தழகுக்கு நான் தான் இத்தனால பாண்டியாங்க இருந்த விஷயம் தெரிய வேண்டான்னு பாண்டிய மண்டபத்துல என் ரூமுக்கு வந்து என்கிட்ட சொன்னதுனால நானும் அப்படியே சரின்னு சொல்லிட்டேன். முத்தழகுக்கு பாண்டியா சஞ்சீவ் இருந்த விஷயம் தெரியாது. அத தெரியாமலே பாத்துக்கணும். இங்க பக்கத்துல தான் எங்க வீடு இருக்கு அபி. ஆமா, உங்க வீடு எங்க இருக்கு? என்ன அபி, கேட்டதுக்கு பதில் சொல்லாம ஏதோ யோசனையிலேயே இருக்க? அது நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அபி? சஞ்சீவ் திரும்ப வந்துட்டாரு. என்ன சொல்ற அபி, சஞ்சீவ் திரும்ப வந்துட்டாரா? எப்ப வந்தாரு? ஆமா, வந்து கொஞ்ச நாள் ஆச்சு. நான் தான் சொன்னேன்ல, என் மாமா பாண்டி வேற உன் புருஷன் சஞ்சீவ் வேறன்னு. நீ நம்பினியா? இப்ப பாரு, நான் சொன்னதான் சரின்னு ஆயிடுச்சு. ஆமா, எனக்கு கூட இப்பதான் எல்லாம் புரிஞ்சது. அபி, நீ என் மாமா பாண்டிய உன் புருஷன் சஞ்சீவா நினைச்சத ஒன்னும் தப்பு சொல்ல முடியாது. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறது தானே இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம். ஆமா. சரி, உன் புருஷன் சஞ்சீவ் இம்பிட்டு நாளா எங்க இருந்தாரு? நம்ம அத பத்தி எல்லாம் இன்னொரு நாள் பேசலாமே. நீ புது பொண்ணு, வெறும் கழுத்தோட இருக்க கூடாது. அந்த தாலிய கழுத்துல போட்டுக்கோ. அத்தை எனக்கு இன்னைக்கு தாலி பிரிச்சு போடணும்னு சொன்னாங்க. அது இன்னைக்கு உன் கையால தான் நடக்கணும்னு இருக்கு. அதான் நான் சாமி கும்பிட வந்த கோயிலுக்கு நீயும் வந்திருக்க. என் தாலிய பறிச்ச திருடன் கிட்ட இருந்து என் தாலிய மீட்டு திரும்ப என்கிட்ட குடுத்திருக்க. குடு, நான் கோத்து கொடுக்கறேன். ஐயோ, என்ன முத்தழகு, கயிறு அருந்திருக்கு. சரி வா, வேற மஞ்ச கயிறு வாங்கலாம். வா. பாட்டி பாட்டி, ஒரு மஞ்ச கயிறு கொடுங்களேன். 20 ரூபா அபி. நான் குடுக்கறேன் அபி. வேண்டாம், உன் தாலி கயிறு சாஸ்திரப்படி நீயே வாங்க கூடாது. அப்ப சரி, நீயே குடு. இந்தாங்க. இந்தா, அது குடு. தாலிய கோத்தாச்சு. முத்தழகு, இந்த தாலிய யாராவது பெரியவங்க கிட்ட சொல்லி உன் கழுத்துல கட்டிவிட சொல்லணும். கோயில்ல யாராவது பெரியவங்க இருக்காங்களான்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அபி, என்ன முத்தழகு, பெரியவங்க எதுக்கு? நீ எனக்கு கட்டிவிடு. நானா? ஆமா அபி, இந்த தாலி திரும்ப கிடைச்சது உன்னாலதான். எனக்கு மறுத்தாலி கட்டிவிட உனக்குதான் முழு உரிமை இருக்கு. மறுக்காம இந்த தாலிய நீயே கழுத்துல கட்டிவிடு. சரி. கடவுளே, நான் முத்தழகு கழுத்துல கோத்து கட்டுற இந்த தாலிக்கு எந்த பங்கமும் வந்துடக்கூடாது. இந்த தாலி என்னைக்கும் அவ கழுத்துல நிலைச்சு நிக்கணும். அபி, இது வரைக்கும் அந்த தாலிய பாக்கும் போதெல்லாம் எனக்கு என் பாண்டி மாமா மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருவாரு. ஆனா இனிமே நீயும் எனக்கு நினைவுக்கு வருவ. அபி, நான் உன்னை கேட்டா செய்வியா? என்ன? நம்ம பழசெல்லாம் மறந்துட்டு ஏன் ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூடாது? ஆயிட்டா போச்சு. தேங்க்யூ அபி. ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. அபி, எனக்கு உன் புருஷன் சஞ்சீவ் எப்படி இருப்பாருன்னு பாக்கணும் போல இருக்கு. அதுக்கு என்ன, பாத்துட்டா போச்சு. ஒரு நாள் பாண்டிய கூட்டிக்கிட்டு எங்க வீட்டுக்கு லஞ்சுக்கு வா. நம்ம 4 பேரும் லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசிக்கலாம். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப நீ என் வீட்டுக்கு வா. இல்ல முத்தழகு, சஞ்சீவ் பெங்களூர் போயிருக்காரு. அவரு திரும்பி வரும்போது நான் வீட்டுல இருக்கணும். நான் இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன். சரி அபி. சரி, நான் வரேன் முத்தழகு, பாத்து போ. பூசணி அல்வா இருக்கானே? ஆ இருக்கு சார். எவ்வளவு வேணும்? எவ்வளவு கிலோ? 550 ரூபா சார். அப்படியா, சரி 1 கிலோ. ஆ சரிங்க சார். அப்பாடா, இந்த அல்வாவை அவங்க எத்தனை கடை ஏற வேண்டியதா இருக்கு. இதனால எவ்வளவு டயத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டேன். எப்படியோ அல்வா கிடைச்சனால பிரச்சனை முடிஞ்சது. இப்ப அபி வீட்டுக்கு போய் பெங்களூர் போயிட்டு வந்த மாதிரியே இந்த அல்வாவையும் அபி கிட்ட கொடுத்துட்டு அபி கிட்ட ஆபீஸ் போறோம்னு பொய்யா சொல்லிட்டு முத்தழக பாக்க வந்துட்டா முத்தழகு தாலியை பிரிச்சு போட்டுடலாம். சார் இந்தாங்க. சரி, எவ்வளவு? 550. முத்தழகு கால் பண்றா. சொல்லு முத்தழகு. மாமா எங்க இருக்கீங்க? ஏன் சொல்லு, நான் தூரமா இருக்கேன். நீ எங்க இருந்தாலும் உடனே கிளம்பி வா மாமா. உடனே கிளம்பி வீட்டுக்கு வரணுமா? எதுக்கு? நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு வா. போன்லயே சொல்ல. என்ன விஷயம்? போன்ல எல்லாம் சொல்ல முடியாது. நீ நேரா வந்தா மட்டும் தான் நான் சொல்லுவேன். நீ உடனே வீட்டுக்கு வா. சொல்லுன்னு சொல்றேன்ல. அது நான் இன்னைக்கு கோவிலுக்கு போனேன்ல. ஆமா, அங்க கோவில்ல வச்சு நான் அபிய பார்த்தேன் மாமா. என்ன முத்தழகு சொல்ற? அபிய பாத்தியா? ஆமா மாமா, நான் அபிய பார்த்ததுக்கு அப்புறமா நிறைய விஷயம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? ஏன் மாமா ஒரு மாதிரியா கேக்குற? இல்ல நீ சொல்ல, என்ன நடந்துச்சு? முத்தழகு எங்க இருக்க? இங்க வா. நீ நேர்ல வா மாமா, சொல்றேன். நீ நினைக்காததெல்லாம் நடந்து போச்சு. அத்தை கூப்பிடுறாங்க, நான் போன வைக்கிறேன். பாய். ஹலோ முத்து, போன வச்சுட்டாலே. நான் நினைக்காத விஷயம் எல்லாம் நடந்துருச்சுன்னா என்ன நடந்திருக்கும்? ஒன்னும் புரியலையே.